வகுப்புல இருந்து ஐந்தாம் வகுப்பு இருக்கிறது அந்த மாணவர்களுக்கு பள்ளிக்கூடத்தவங்க இருக்கு. மாநகராட்சி பள்ளிக்கூடங்கள்லாம் அந்த தயார் நிலையில் இருக்குங்களா? இல்லை இல்லை, மாநகராட்சி பள்ளி வந்து அனைத்து ஏற்பாடுகளும் டிசிஆர் சரண்யா சிஇஓ எல்லா மேடம் ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்காங்க பின்னாடி, அவங்க பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து நாங்கள் கிளென்லினஸ் எல்லாம் நம்மளோட சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டோடு சேர்ந்து பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க, மாநகராட்சியில் தனி கவனம் தி சென்னை ஸ்கூல் மாநகராட்சியின் சென்னை பள்ளிகள்னு ஒரு பிராண்டிங்கோடு நாங்கள் வந்து கொண்டு போய் ஏற்கனவே சில பள்ளிகளில் காட்டினோம். அதே மாதிரி ரொம்ப உயர்தர ஃபுட்பாலாக இருக்கட்டும் கிரிக்கெட்டாக இருக்கட்டும் ஆல்ரவுண்ட் டெவலப்மெண்ட் அங்கே வந்து மாநகராட்சியில் பள்ளியில் பண்ணால் அவங்க பெருமையோடு அனைத்து வகையான வளர்ச்சி பணிகள் ஏறணுங்கிற அந்த ஆங்கிள் தான் அந்த ஸ்கீம்ஸ் இருக்குது. நம்மளோட மன்றமும் அதற்கு அனைத்து ஒப்புதலும் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்டெண்டட் ஸ்கூல்ஸில் கொஞ்சம் டெவலப்மெண்ட் ஒர்க் இருக்குங்க, அதை பண்ணிகிட்ருக்கோம். தனியார் பள்ளிகளுக்கு ஈடாக மாநகராட்சி பள்ளியினுடைய தரத்தை உயர்த்துவோம்னு சொல்லி முன்னாள் முதல்வர் முன்னாள் மேயர் இங்கே இருந்தப்போ சொன்னாங்க. அதை வந்து நடைமுறைப்படுத்திக்கிட்டு தான் இருக்குது இப்போ மாநகராட்சி. ஆமாம், எவ்வளோ மாநகராட்சி பள்ளிகள் இப்போ சேர்த்து இப்போ டோட்டலிங்க 1,32,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்களோட பள்ளிகளில் படிக்கிறாங்கங்க. அந்த ஃபிகர் இதை ஒரு செகண்ட்ருங்க. டோட்டலி மாநகராட்சியை பொறுத்த வரைக்குங்க கோர் ஏரியாவில் 119 பிரைமரி ஸ்கூல், 92 மிடில் ஸ்கூல், 38 ஹை ஸ்கூல், 32 ஹையர் செகண்டரின்னு 251 பள்ளிகள் இருந்தது. உங்களுக்கே தெரியும் நுங்கம்பாக்கம் பெரம்பூர் அந்த மாதிரி எல்லாம் ஆடட் ஜோன்னு. இப்போ நம்ம மற்ற ஏரியாவிலேருந்து இன்னொரு 90 பிரைமரி ஸ்கூல், மிடில் ஸ்கூல் 38, ஹை ஸ்கூல் 8, 3 ஹையர் செகண்டரி 131. ஆக மொத்தம் மாநகராட்சியில் 209 பிரைமரி ஸ்கூல், 130 மிடில் ஸ்கூல், 46 ஹை ஸ்கூல், 35 ஹையர் செகண்டரின்னு 420 பள்ளிகள் நம்ம கண்ட்ரோலில் இருக்குது. இதில் வந்து 133,932 மாணவர்கள் படிக்கிறாங்க. அதுவும் அந்த விளிம்பு நிலை மிடில் கிளாஸ் நிறைய பேர் விரும்பி சேரக்கூடிய லெவலில் அந்த இது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த எக்ஸ்டெண்டட் ஏரியாவில் நிறைய வளர்ச்சி பணி தேவைப்படுறது இந்த சிட்டிஸ் திட்டத்தின் கீழ். அதுவும் சிங்கார சென்னையில் அதை எடுக்கப்போம். கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல ஃப்ளெக்ஸ் பேனர் விழுந்து வந்து ஒரு 3 பேர் இருந்தாங்க. நாட் ஓன்லி தட்டுங்க, எல்லாரும் உணரணுங்க ஃப்ளெக்ஸ் பிளானருக்கு வந்து அரசே அந்த சட்டத்தை மதிப்புக்குரிய அடிஷ்னல் சீஃப் செக்ரட்டரி லெவல்லையே அட்வர்டைஸ்மெண்ட் எல்லா பத்திரிகையிலும் வந்திருக்கு. நாங்கள் அதை பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் ரிமூவல் அண்ட் அந்த ஃபைனிங் அந்த ப்ரொவிஷனெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாஸ் கிளீனிங்கில் அதை இன்க்ளூட் பண்ணி எல்லா ஜோனல் ஆஃபீஸருக்கும் கடிதம் போடுறதுக்கு மட்டும் இல்லாமல் கடந்த சாட்டர்டேயே அந்த கேம்பெயின் மகேஷ் சீஃப் இன்ஜினியர் இருக்கார், அதே மாதிரி ராஜேந்திரன் சார் இருக்காங்க, அதே மாதிரி பார்க்ஸ் அதை நாங்கள் ஸ்ட்ரிக்டாக பண்ணுறோம். ரொம்ப அதிகரிச்சுட்டு இந்த உங்களோட பத்திரிகையிலேயே அந்த செய்தி வந்திருக்கேங்க. சர்வீஸ் சார்ஜஸ் தொடர்ந்து, அது மட்டும் இல்லாமல் இன்னொரு கூடுதலாக 200 கேமராவும் ரெண்டுங்க ஃபிசிக்கல். எங்கே தொடர்ந்து நான் பார்க்குறது என்னென்னா கூவத்துக்கு சைட்லேயும் பக்கிங்ஹாம் சைட்லேயும் நம்ம கட்டட இடிபொருள் கொடுக்குறோம். அதுக்கு ஒரு பக்கம் கண்காணிப்பு கேமரா மூலமாக நம்ம பண்ணுறது, கூடுதலாக 200 கண்காணிப்பு கேமரா, இன்னொரு பக்கம் ஃபிசிக்கல். நாங்கள் நைட் இன்ஸ்பெக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அந்த கொட்டுற நேரத்திலே அவனை பிடிக்கிறது, பிடிச்சிட்டு அவன் மெட்டீரியலை சீஸ் பண்ணி உள்ளே போடுறது, ப்ளஸ் சார்ஜஸ். நேற்று தினம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னாக்க நாங்கள் சஃபிஷியண்ட்டாக அந்த டோட்டல் அமௌண்ட் இது வரைக்கும் 9 குப்பை கொட்டுறதுக்கு வந்து 11.55 லட்சமும் டெப்ரிக்கு 9.93 லேக் சார்ஜஸ் கடந்த ஒரு மாதத்துலேயே போட்டிருக்கோம். பட் எங்கள் எண்ணமே என்னன்னாக்காங்க, குப்பை நம்ம சொல்கிறோம் இல்லையா, குப்பைங்கிறது அன்றாடம் வரக்கூடியது. ஒரு நபர் நாளொன்றுக்கு 689 கிராம் தமிழ்நாட்டில் சென்னையில் குப்பை ஜென்ரேட் பண்ணுறோம். அப்படி இருக்கும்போது இது நம்ம குப்பை ரீசைக்கிள், 5,600 மெட்ரிக் டன் குப்பையில் 55% லிக்விட் கிராஸ் லிக்விட் குப்பையாக இருக்குது. 90% பீப்புள் செக்ரிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பட் ஹவுஸ் டு ஹவுஸ் கலெக்ஷன் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் செக்ரிகேஷன் குப்பையை பிரித்து கொடுக்கறது வந்து ஒரு 60%. எங்களுக்கும் வெட் குப்பையை கம்பேர் பண்ணி அதை யூட்டிலைஸ் பண்ணுறதோட கெப்பாசிட்டி இன்னும் நாங்கள் அதிகரிச்சுட்டு வந்துட்ருக்கோம். ஸோ இது ரெண்டுமே கரெக்டாக போயிட்டுருக்கு. ஆனால் பொதுமக்களும் நாங்களும் ஒரு பாலமாக செயல்பட்டு இதில் முழுமையாக வெற்றி கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்குது. ஏன் இதை காட்டுறோன்னா 24/7 இந்த கமாண்ட் சென்டரில் நம்மளால் கண்டுபிடிக்க முடிகிறதுன்னு பொதுமக்கள் தெரியும். மாம்பழம் கெனாலை நாங்கள் முழுமையாக எடுக்கிறோம். அடுத்த ஒரு 48 மணி நேரத்துக்குள்ளே மக்கள் குப்பையை போட்டுருவாங்க. நம்மளோட அடிமட்ட ஊழியர்கள் அவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா அந்த மனமாற்றம் கொஞ்சம் எங்களுக்கு தேவைங்க. இந்த பணிகள் நாங்கள் தொடர்ந்து செய்து எங்களோட கடமை மற்றும் சேவை மனப்பான்மையோட பலர் செய்தால் கூட பொதுமக்களும் அந்த பக்கத்து குப்பை தொட்டியில் போட்டு கெனால்குள்ளே போடுறதோ மேலேந்து வீசாமல் இருக்கிற நிகழ்வு பண்ணால் அடுத்த ஒரு பிரச்சனை வரும்போது எங்கே தண்ணி தேங்கும்ங்கிறது புது புது இடமா தண்ணி தேங்கக்கூடாது இல்லையா?
definitely ஏங்க அந்த சட்டத்திலேயே அந்த ப்ரொவிஷன்ஸ் இருக்கு இந்த ப்ரொவிஷன்ஸ் வந்து இன்டிவிஜுவல் மேல இருக்குங்க இது ஒரு ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி அமைப்பு அப்படினா ஒரு கல்யாணத்துக்கு பேனர் வைக்கிறது அந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு பொதுவாக அந்த சட்டத்துல வழிவகை இருக்கு அந்த வழிவகையில தவறு பண்றதுக்கு சட்டத்துல அதே இது எல்லாருக்கும் ஈக்குவலா நம்ம சென்னை செய்தி குளர்படுகிறது